வயதான 12 வகுப்பு மாணவன் கிணத்துல மூழ்கி பலியாயிருக்காரு. தீயணைப்பு வீரர்கள் உதவியோட மாணவன் உடலை மீட்டு சாத்தூர் தாலுகா போலீசார் விசாரணையும் பண்ணியிருக்காங்க. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பக்கத்துல இருக்கிற ஓ மேட்டுப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் பாக்கியராஜ். இவருடைய மகன் ஹரீஷ். இவரு 12 வகுப்பு படிச்சுட்டு வராரு. இப்போ ஸ்கூல்ல சம்மர் ஹாலிடேஸ் இல்லையா, சோ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கிணத்துல குளிக்க போயிருக்காரு. இவருக்கு முழுசா நீச்சல் தெரியாது போல. சோ இந்த மாதிரி தெரியலன்னா பாத்தீங்கன்னா உடம்புல டியூப் மாதிரி ஒண்ணு கட்டிப்பாங்க, சோ அப்படியே குளிப்பாங்க. அப்படிதாங்க இவரும் ட்ரை பண்ணிருக்காரு. உடம்புல டியூப் கட்டிக்கிட்டு கிணத்துல குளிச்சதா தெரிய வந்திருக்கு. சோ அப்படி குளிச்சுட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா டியூப் வந்து சேதம் அடைஞ்சிருக்கு. இதுல நீச்சல் தெரியாத ஹரீஷ் கிணத்து நீர்ல மூழ்கியதா கூறப்படுது. உடனடியா அவரோட நண்பர்கள் கூச்சலிட்டு இருக்காங்க. அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து தேடி பார்த்தும் அவரு கிடைக்கல. உடனே சாத்தூர் தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. சம்பவ இடத்துக்கு வந்த சாத்தூர் தீயணைப்பு துறையினர் கிணத்துல குதிச்சு மூழ்கிய மாணவனை சடலமா மீட்டிருக்காங்க. இந்த சம்பவம் தெரிஞ்சதும் சாத்தூர் தாலுகா போலீசார் உயிரிழந்த மாணவனுடைய உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சாத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் பத்தி இப்ப வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பகுதியில இது சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு.